வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூடவே 2 வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் 1/4 கப் அளவுக்கு புதினா, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 1 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. இது நல்லா வதங்கினதும் நம்ம 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 10 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1/2 ஹவர் ஊற வச்சு நான் கழுவி எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், அதனால் நம்ம இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கப் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் நல்லா வந்ததும் நம்ம வெயிட் போட்டுட்டு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரைஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை கலரி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியே வந்திருக்கு ரைஸு, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.